Hi friends, good morning. இது உங்கள் TAF IAS அகாடமியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் 10ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வுகளும் கவனமா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய தேர்வுல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்ல TAF IAS அகாடமி அப்படிங்கிற நம்முடைய சேனல்ல நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனல்ல இணையாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் போன்ல டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய சேனலை ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டுமல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான இலவச தேர்வுகளையும் நீங்கள் எழுதி பயனடையலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கு போகலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், டிசம்பர் 10ஆம் தேதியான இன்றைய தினம் சர்வதேச அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான தினத்தை பார்க்குறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே, சர்வதேச மனித உரிமைகள் தினம். இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான, அடைந்து கொள்வதற்கான ஒரு சர்வதேச தினம் தான் இந்த தினம். இன்றைய காலகட்டத்தில் இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான உலக நாடுகளில் பொதுமக்கள் எந்த அளவுக்கு நசுக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனாவாக இருக்கலாம், இல்லை ரஷ்யாவாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம். பொதுமக்கள் தாங்க சுதந்திரமாக வாழ்வதற்கான வாழ் உரிமையை இழந்த நிலையில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையாகவே வருத்தப்பட வேண்டிய விஷயம். அத்தகைய மனிதர்கள் தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு தினமாகத்தான் இந்த தினம் உலகளாவிய அளவில் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த ஆண்டுக்கான மனித உரிமைகள் தினத்தினுடைய கருப்பொருள் தீம் என்னன்னு சொன்னால், ரெக்கவர் பெட்டர் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். ரெக்கவர் பெட்டர் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற கருப்பொருளை மையமாக வைத்து, அதாவது நாம் திரும்பவும் மீண்டெடுத்து பழைய நிலைக்கு வருவோம், மனித உரிமைகளில் ஒன்றாக கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். குறிப்பாக மனிதர்கள் தங்களுடைய உரிமைகளை, அதாவது தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான உரிமைகளை கூட இன்னைக்கு பல்வேறு உலக நாடுகளில் பெற முடியாத சூழ்நிலையில் தான் உலக மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். அது கல்வி சார்ந்த உரிமையாக இருக்கலாம், பேச்சு சார்ந்த உரிமையாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு வகையான உரிமைகள். இதில் எந்த அளவுக்கு மனிதர்கள் நசுக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறத நாம் தினந்தோறும் தொலைக்காட்சி வழியாகவும் பத்திரிகை வாயிலாகவும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு உலக நாடுகளில் இதுதான் இன்றைய காலநிலையினுடைய மிக கொடூரமான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அத்தகைய உலக மக்களுக்கு தங்களுக்கு உண்டான அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சரிங்களா, இப்போ நாம் முதல்ல பார்த்த தகவல் என்னன்னு சொன்னால், டிசம்பர் 10ஆம் தேதியான இன்றைய தினம் சர்வதேச அளவில் மனித உரிமைகளுக்கான தினம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். ரெண்டாவது நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அனிமல் ரைட்ஸ் டே. அதாவது எப்படி இந்த பூமி பந்தில் மனிதர்கள் வசிப்பதற்கு வாழ்வதற்கு அவங்களுக்குன்னு சொல்லி அடிப்படை உரிமைகள் கடமைகள்லாம் இருக்கோ, அதே போல் இந்த பூமி பந்தில் வாழ்வதற்கு விலங்கினங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் உரிமை இருக்குது அப்படிங்கிறத நாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு தினம் தான் இன்றைய தினம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்க்குறோம். அதாவது மனிதர்கள் எப்படி இந்த பூமியில் சுதந்திரமாக வாழ்வதற்கு ஆசைப்படுகிறானோ, அதே போல் இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய மற்ற உயிரினங்களும் விலங்கினங்களும் இந்த பூமியில் சுதந்திரமாக வாழ்வதற்கான எல்லா உரிமைகளையும் அது பெற்றிருக்கு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் சர்வதேச அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம் தான் என்னன்னு சொன்னால் இந்த அனிமல் ரைட்ஸ் டே. சரிங்களா, அடுத்து இதே 10ஆம் தேதி நாம் அனுசரிக்கக்கூடிய மற்றொரு தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோபல் பிரைஸ் டே. அதாவது இன்றைய காலகட்டம் லாக்டவுன் காலகட்டம், கொரோனாவினுடைய தீவிரமான தாக்குதல் காலகட்டமாக இருப்பதனால உலகளாவிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வான இந்த நோபல் பரிசு தினம், அதாவது நோபல் பரிசுகள், அந்த ஆண்டினுடைய இறுதியில் வழங்கப்படக்கூடிய நோபல் பரிசுகளுக்கான அந்த விழாக்கள் எல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் அவங்கவங்க விருது வெற்றியாளர்களுடைய இல்லங்களிலே கொண்டாடப்படுது அப்படிங்கிற சூழ்நிலையை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். உலகளாவிய அளவில் மனிதர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஆக உயரிய விருதுகளில் ஒன்று என்னன்னு சொன்னால் நோபல் பரிசு. ஆண்டுதோறும் அந்த டிசம்பர் 10ஆம் தேதி வாக்கில் இதனுடைய விழா நிகழ்வுகள்லாம் நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு இருப்பதனால வெற்றி பெற்றவர்களுடைய வீடுகளிலே மிக சுருக்கமாக இணைய வழியில் இந்த விழா நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். குறிப்பாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆல்ஃபிரட் நொபேலினுடைய நினைவு தினம் இந்த தினம், இன்னைய தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, இப்போ ரைட், அப்போ நாம் முதல்ல ஒரு மூணு விதமான தினங்கள் பார்த்தோம். முதல்ல பார்த்தது என்ன சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே, அடுத்து அனிமல் ரைட்ஸ் டே, அடுத்து நாம் என்ன பார்த்தோன்னு சொன்னால் நோபல் பிரைஸ் டே. சரிங்களா, ரைட், அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாய்ட் ஆஸ்டின். இந்த லாய்ட் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு யாருன்னு சொன்னால் அமெரிக்காவை சார்ந்த ஒரு கருப்பின நபர். இவரையே நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால்,
அதாவது அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக பொறுப்பேற்கக்கூடிய ஜோ பிடன் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களாக அறிவிச்சுட்டு வராரு. நாம கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால கூட பாதுகாப்பு சுகாதாரத்துறைக்கான அமைச்சர் பார்த்தோம் இல்லையா, அந்த அடிப்படையில் நாம இப்ப பாக்குறது யாருன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட இருப்பவர் தான் யாருன்னு சொன்னா இந்த லாய்ட் ஆஸ்டின். இதுல கவனிக்கப்பட வேண்டிய தகவல் என்னன்னு சொன்னா, அவ்வாறு இவர் வந்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு கொண்டாருன்னு சொன்னா, அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக கருப்பினத்தை சார்ந்த ஒரு நபர் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு கொள்கிறார் அப்படிங்கிற பெருமை யாருக்கு சாரு அப்படின்னு சொன்னா, லாய்ட் ஆஸ்டினுக்கு சாரு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இவர் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா, ஒபாமா அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அமெரிக்க மத்திய கூட்டு படை தளபதியாக பொறுப்புல இருந்தார் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சரிங்களா. அதாவது 2013-16 இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல அமெரிக்க மத்திய கூட்டுப்படை தளபதியாக பொறுப்புல இருந்தவர் தான் யாருன்னு சொன்னா, லாய்ட் ஆஸ்டின். அவர் தான் இப்போ புதிதாக அமையவிருக்கக்கூடிய அமைச்சரவையில பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு கோர இருக்கா அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பார்த்தோம் சரியா. இப்ப நாம பார்த்த தகவல் என்னன்னு சொன்னா, அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக கருப்பணத்தை சார்ந்த ஒரு நபரான லாய்ட் ஆஸ்டின் அப்படிங்கிறவரு அமெரிக்காவினுடைய முதலாவது கருப்பின பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்புக்கு வர இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. ரைட், அடுத்து நாம பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா, விவேக் மூர்த்தி. அடிக்கடி நாம விவேக் மூர்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட நம்ம நம்மளுடைய நடப்பு நிகழ்வு வகுப்புல பார்த்திருப்போம். அதாவது புதிதாக பொறுப்புக்கு வர இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபரான ஜோ பிடன் அமைத்திருக்கக்கூடிய கொரோனா தடுப்பு படையினுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருவராக, மூணு நபர்கள்ல ஒருத்தராக விவேக் மூர்த்தி நியமிக்கப்பட்டிருந்தா அப்படிங்கிற தகவலை நாம ஒரு சில வகுப்புகளுக்கு முன்னால பார்த்திருப்போம். இப்ப நாம இந்த இடத்துல ஏன் விவேக் மூர்த்தியை திரும்ப பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது அமெரிக்க மருத்துவத்துறையினுடைய தலைவராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பாக்குறோம். மருத்துவத்துறை தலைவர் எப்படி அழைக்கப்படுறார் அப்படின்னு சொன்னா, சர்ஜன் ஜெனரல் அப்படிங்கிற பேர்ல இவர் அழைக்கப்படுறாரு. யார் ஒருவர் அமெரிக்கால சர்ஜன் ஜெனரலாக பொறுப்புல இருக்கிறாரோ அவர் தான் அமெரிக்காவினுடைய பொது சுகாதார கட்டமைப்பினுடைய தலைவராகவும் செயல்படுவார் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த சர்ஜன் ஜெனரலுக்கான அந்த பதவிக்காலம் பாத்தீங்கன்னு சொன்னா 4 ஆண்டுகள் சரிங்களா. விவேக் மூர்த்தி யாருன்னு சொன்னா, இந்திய வம்சாவளியை சார்ந்த அமெரிக்கால வசிக்கக்கூடிய ஒரு மூர்த்த மருத்துவத்துறை சார்ந்த விஞ்ஞானி தான் யாருன்னு சொன்னா விவேக் மூர்த்தி. இவர் இதுக்கு முன்னாலேயும் பாத்தீங்கன்னு சொன்னா சர்ஜன் ஜெனரலாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. எப்போ அப்படின்னு சொன்னா, 2014-17 இந்த காலகட்டத்தில், அதாவது ஒபாமாவினுடைய காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய சர்ஜன் ஜெனரலாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இப்போ மீண்டும் ஒரு முறை நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நாம இந்த இடத்துல பார்க்கணும் சரிங்களா. ஜோ பிடன் அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவருக்கான சுகாதார ஆலோசனை தலைவராக செயல்பட்டவர் தான் யாருன்னு சொன்னா, இந்த விவேக் மூர்த்தி அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் சரிங்களா. இப்போ நாம இந்த இடத்துல பார்த்த தகவல் என்னன்னு சொன்னா, இந்திய வம்சாவளியை சார்ந்த அமெரிக்கரான விவேக் மூர்த்தி பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய புதிய சர்ஜன் ஜெனரலாக மருத்துவத்துறை தலைவராக மீண்டும் ஒருமுறை நியமிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. இவருடைய பூர்வீகம்னு பார்த்தா இந்தியாவில் கர்நாடக மாநிலம் சரிங்களா. ரைட், அடுத்து நாம பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா, கர்நாடக மாநிலத்துல புதிதாக ஒரு சட்ட திருத்த மசோதா ஒன்று அவங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. என்ன சட்ட மசோதா அப்படின்னா, பசுவதை தடை சட்ட மசோதா. அதாவது கர்நாடக மாநிலத்துல பசுக்களை யாராவது கொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இறைச்சிக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ பசுவை யாராவது கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும், அதனுடன் சேர்த்து 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்குவதற்கான ஒரு சட்ட திருத்த மசோதாவை கர்நாடக மாநிலத்துல நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பார்க்கணும் சரியா. இதற்கு முன்னதாக கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னால, இல்ல அதுக்கு முன்னால ஒரு சில இடைப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, உபி மற்றும் குஜராத் இந்த 2 மாநிலங்களும் இதே மாதிரியான ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதற்கு அப்புறமாக 3வதாக கர்நாடக மாநிலமும் தற்சமயம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, பசுவதை தடை சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா. இப்ப நாம இந்த இடத்துல பார்த்த தகவல் என்னன்னு சொன்னா, கர்நாடக மாநில அரசாங்கம் தன்னுடைய சட்டப்பேரவையில ஒரு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகளுடைய பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன மசோதா அப்படின்னு சொன்னா, பசுவதை தடை சட்ட மசோதா. இந்த மசோதா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கர்நாடகத்துல யாராவது பசுவுக்கு இடையூறு செஞ்சாங்க இல்ல பசுவை கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. ரைட், அடுத்து நாம பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா,
பிஎம் வாணி திட்டம் சரிங்களா பிஎம் வாணி திட்டம் அப்படிங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க அதாவது இந்தியாவில் பொதுமக்களுக்கு இலவசமாக மத்திய அரசாங்கம் சார்பில் வைஃபை கனெக்ஷன் வைஃபை வசதி ஏற்படுத்தி தரப்பட இருக்குது அதற்கான திட்டம் தான் என்னன்னு சொன்னால் பிஎம் வாணி திட்டம் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவையினுடைய கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்தில் ஒரு சில மிக முக்கியமான கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு அதில் ஒரு முடிவு தான் என்னன்னு சொன்னால் பிஎம் வாணி திட்டம் சரிங்களா பிரைம் மினிஸ்டர் வாணி திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளில் அதாவது டீ கடைகளில் அதே மாதிரி செல்ஃபோன் ஆப்ஸ் மூலமாக இன்னும் பல்வேறு விஷயங்கள் மூலமாக இதற்காக ஒரு பொதுவான தரவு அமைப்பு ஏற்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் இந்த பல்வேறு அமைப்புகள் மூலமாக பொதுமக்கள் கூடக்கூடிய பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு இலவசமாக என்ன கொடுக்க இருக்கிறாங்க வைஃபை கனெக்ஷன் ஏற்படுத்தி தர இருக்கிறாங்க அதற்கான திட்டத்துக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் பிஎம் வாணி ஸ்கீம் சரிங்களா இப்போ மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு சில கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டதாக பார்த்தா அதில் முதலாவது நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு இலவசமாக அவங்க கூடக்கூடிய பல்வேறு பொது இடங்களில் வைஃபை கனெக்ஷன் ஏற்படுத்தி தருவதற்கான திட்டத்தோட பேர் என்னன்னு சொன்னால் பிஎம் வாணி ஸ்கீம் இதே மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மற்றொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜர் யோஜனா அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி தருவதற்கான மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் தான் என்னன்னு சொன்னால் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா இந்த ரோஜர் யோஜனாவுக்கு மத்திய அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அதாவது 2020-23 இந்த காலகட்டத்தில் இதற்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 22,810 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் இதற்காக ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் குறிப்பாக இந்த திட்டத்தின் அடிப்படையில் புதிய நபர்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மானியங்கள்லாம் வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் அதே மாதிரி அந்த மாதிரியான தொழிற்சாலைகளில் இணையக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த வைப்பு நிதி இருக்கு இல்லையா பிஎஃப் அதுலேயும் ஒரு சில சலுகைகளை மத்திய அரசாங்கம் வழங்குறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரியா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜர் யோஜனா அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டம் சரிங்களா ரைட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட மற்றொரு கொள்கை முடிவு என்னன்னு சொன்னால் லட்சத்தீவுகளுக்கு அதிவேக இணைய சேவை வழங்கக்கூடிய திட்டம் அதாவது லட்சத்தீவில் இருக்கக்கூடிய 11 தீவுகளுக்கு கேரள மாநிலத்திலிருந்து கடல் வழியாக ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமாக அதிவேக இன்டர்நெட் கொடுப்பதற்கான திட்டத்திற்கும் மத்திய அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையிலிருந்து அந்தமானுக்கு கடல் வழியாக என்ன கொண்டு போனாங்க ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் கொண்டு போனாங்க இல்லையா அதே மாதிரி லட்சத்தீவுக்கு என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் கேரளாவிலிருந்து கடலுக்கடியோடி ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலமாக இணைய சேவை வழங்க இருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் இப்போ நாம் இந்த இடத்துல நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட 3 முக்கியமான கொள்கை முடிவுகள் பார்த்தோம் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு இலவசமாக வைஃபை வழங்கக்கூடிய பிஎம் வாணி ஸ்கீம் அடுத்ததாக நாம் பார்த்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜர் யோஜனா அடுத்து நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னால் லட்சத்தீவுகளுக்கு ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலமாக கடலுக்கடியோடி அதிவேக இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்கான திட்டம் சரிங்களா ரைட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்கி இந்தியா அப்படிங்கிற அமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த 2020 ஆண்டுக்கான விளையாட்டு வீரர்கள் விருதில் சிறந்த ஆண் வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் மல்யுத்த வீரரான பஜ்ரங் பூனியாவும் பெண்கள் பிரிவில் துப்பாக்கி சூடும் வீராங்கனையான இளவேனில் வாலறிவனும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரிங்களா ஃபிக்கி இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தொழில் வேலைவாய்ப்புகளோடு இணைந்த ஒரு அமைப்பு தான் என்னன்னு சொன்னால் ஃபிக்கி இந்தியா அமைப்பு இந்த அமைப்பு கடந்த ஒரு சில வருடங்களாக ஆண்டுதோறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருது வழங்கி வருது அந்த அடிப்படையில் 2020 ஆண்டுக்கான இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் ஆண் வீரராக சிறந்த ஆண் வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் மல்யுத்த வீரரான பஜ்ரங் பூனியா பெண்கள் பிரிவில் துப்பாக்கி சுடும் வீராங்கனையான இளவேனில் வாலறிவன் வின் பண்ணியிருக்கிறாங்க அதாவது கடந்த ஓராண்டில் இந்த இரண்டு வீரர்களுடைய அவங்க பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டதை அடிப்படையில் அவங்களுடைய பதக்கப்பட்டியலின் அடிப்படையில்
இவங்க ரெண்டு பேருக்கு இந்த விருது வழங்கப்படுது அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பார்க்கற இதெல்லாம் இளவேனில் வாலறிவன் தமிழகத்தை சார்ந்தவங்க குஜராத் மாநிலத்துல இருக்காங்க துப்பாக்கி சுடும் வீராங்க இதெல்லாம் உங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் எனக்கும் தெரியும் சரிங்களா ரைட் அடுத்து நாம பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ஒருவரான சிறந்த விக்கெட் கீப்பர்கள் ஒருவரான பார்த்திவ் பட்டேல் அனைத்து விதமான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக என்ன பண்ணிருக்காரு சொன்னா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு இவர் இந்தியாவுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா 38 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளையும் 25 டெஸ்ட் போட்டிகளையும் 2 டி20 போட்டிகளையும் விளையாடி இருக்கிறார் அப்படிங்கற கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தோனி வருகைக்கு முன்னதாக சிறந்த விக்கெட் கீப்பர்கள் ஒருவராக யார் விளங்கினார்னு சொன்னா பார்த்திவ் பட்டேல் விளங்கினாரு இதுல என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா மிகவும் இளம் வயதுல இந்தியாவுக்காக சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்ட வீரர்கள் ஒருவர் யாருன்னு சொன்னா பார்த்திவ் பட்டேல் இவர் வெறும் 17 வயசுலேயே பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுக்காக சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்டிருக்கிறார் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சரிங்களா இப்ப நாம இந்த இடத்துல பார்த்த தகவல் என்னன்னு சொன்னா இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ஒருவரான பார்த்திவ் பட்டேல் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுக்காக சர்வதேச அளவில் ஒரு சில போட்டிகள் விளையாண்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஐபிஎல்லையும் ஒரு சில டீமுக்காக அதாவது மும்பை இந்தியன்ஸ் அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற அணிகளுக்காகவும் விளையாடி இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் அதுபோக உள்ளூர்ல நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான கிரிக்கெட் போட்டிகளையும் அவர் ஆடி இருக்கா அப்படிங்கிறது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சரிங்களா ரைட் நம்ம திரும்ப ஒரு கரீக்கே பார்த்தலாம் நம்ம முதல்ல பார்த்த தகவல் என்ன சொன்னா டிசம்பர் 10ஆம் தேதியான இன்றைய தினம் 3 மிக முக்கியமான தினங்கள் அனுசரிக்கப்படுவதை நம்ம பார்த்தோம் முதல்ல பார்த்தது சர்வதேச மனித உரிமைகள் தினம் பார்த்தோம் ரெண்டாவது அனிமல் ரைட்ஸ் டே பார்த்தோம் மூணாவது நோபல் பரிசு வழங்கக்கூடிய தினம் அல்ஃபிரட் நோபலினுடைய நினைவு தினம் பார்த்தோம் சரிங்களா அடுத்து அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக கருப்பினத்தை சார்ந்த நபரான லாய்டு ஆஸ்டின் அப்படிங்கிறவர் அமெரிக்காவினுடைய புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக கூடிய விரைவில் பொறுப்பேற்க இருக்கா அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்தோம் அடுத்து அமெரிக்காவில் சர்ஜன் ஜெனரலாக அதாவது மருத்துவ துறையினுடைய தலைவராக மீண்டும் ஒரு முறை இந்திய வம்சாவளியை சார்ந்த விவேக் மூர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்ததாக நம்ம பார்த்தது கர்நாடக மாநிலத்தில் பசுக்களை கொல்லக்கூடிய நபர்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய பசுவதை தடை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்ததாக மத்திய அமைச்சரவையில் நேற்று தினம் எடுக்கப்பட்ட ஒரு சில கொள்கை முடிவுகள் பார்த்தா அதில் இலவசமாக பொதுமக்களுக்கு வைஃபை வழங்குவதற்கான பிஎம் வாணி திட்டம் அடுத்து புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜர் யோஜனா அடுத்து லட்சத்தீவுகளுக்கு அதிவேகமான இணையவசதி ஏற்படுத்துவதற்கான திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்த பார்த்தோம் அடுத்து ஃபிக்கி இந்தியா அமைப்பு சார்பில் வழங்கப்படக்கூடிய ஆண்டினுடைய சிறந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைக்கான விருதுகளில் ஆண்கள் பிரிவில் மல்யுத்த வீரரான பஜ்ரங் புனியாவும் பெண்கள் பிரிவில் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான இளவேனில் வாலறிவனும் விருதை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் இறுதியாக நம்ம பார்த்தது இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ஒருவரான சிறந்த விக்கெட் கீப்பர்கள் ஒருவரான இளமையான வயதிலேயே சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர்கள் ஒருவரான பார்த்திவ் பட்டேல் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பார்த்தோம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க தேங்க்யூ